ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோ ஜாரி ஒர்க்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நெக் டிசைன். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நான் ரவுண்ட் நெக் தான் இங்கே எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ரவுண்ட் நெக் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவை, இன்றைக்கி மெட்டீரியல் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, பீட்ஸு, சுகர் பீட், கோல்டன் கலர் பீட், அப்புறம் 23 நம்பர் நீடில், அப்புறம் பாலிஸ்டர் த்ரெட், ஸ்டோன் செயின் இதுக்கு தேவைப்படும். ஸ்டோன் செயின் நான் பின்னாடி யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து நமக்கு கர்தானா, அப்புறம் பீட்ஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பீட்ஸை வந்து நீடில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீடாக நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களோட லிட்டில் ஃபிங்கர், அதாவது சுண்டு விரலை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க கிளாத்தில். இப்போது அந்த மாதிரி ஒரு பீட் ஆட் பண்ணோன்னா செயின், அப்புறம் ஒரு பீட் ஆட் பண்ணிவிட்டு செயின். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்து அந்த பீட்ஸ் போய் விழுகும். இந்த மாதிரி நெருக்கமாக பண்ணணும், அப்போ தான் கேப் இல்லாமல் அழகாக வரும். அதே மாதிரி ஷேப்பும் நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஒரு பீட் ஆட் பண்ணி செயின் போட்டுக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு பீட் கூட போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பீட் மூணு பீட்டுன்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஸ்பீட் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேப் பர்ஃபெக்டாக வேணும்னா நல்ல கிரிப் இருக்கணும். உங்களுக்கு கீழே இருக்க த்ரெட்டை நல்ல கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் இந்த மாதிரி பீட்ஸை வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதாவது கேப் இல்லாமல் கரெக்டாக ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பீடை ஆட் பண்ணலை, நீடிலேருந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துட்டுருக்கு, நான் செயின் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், அகெயின் பாருங்கள், பீட்ஸ் பாட்டுக்கு விழுகுது. பாருங்கள் பீட்ஸ் அது பாட்டுக்கு விழுகுது, நான் செயின் போடுறேன். ஸோ இந்த கண்ட்ரோல் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக நம்மளால் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இங்கே நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கணும் மேலேயும் கீழேயும். அப்போ ஒரு அவுட்லைன் போட்ட மாதிரி இருக்கும், ஒரு நல்ல லுக் கொடுக்கும். ஸோ இப்போ ரெண்டு உள்ளேயும் வெளியிலையும் நம்ம அவுட்லைன் போட்டுட்டோம். இப்போது அடுத்தது நம்ம வந்து ஸ்டோன் செயின் எப்படி அதுக்கு அடுத்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நெக்லைன் வெறும் சிம்பிளாக நீங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்டோன் செயினும் அடுத்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம், இல்லை நான் இங்கே பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த செயின் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்த ஸ்டோனுக்கு நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம கவர் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போடுங்க. ஸ்டோன் செயின் நீங்கள் எடுக்க போகும்போது நான் இங்கே வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்காமல் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் லென்த்தாகவே நீங்கள் வச்சுட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்டோன் செயின் வரும். சம்டைம்ஸ் ஸ்டோன் செயின் வந்து நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கேப்ஸ் ஒழுங்காக நம்ம பண்ணலை அப்படின்னா நமக்கு சம்டைம்ஸ் வந்து கேப்ஸ் நம்மளே அறியாமலே வந்துடும். ஸோ ஒன்று ரெண்டு ஸ்டோன் செயின்ஸ் ஸ்டோன் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நெருக்கமாயிடுச்சு. ஸோ இதுனா உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே இந்த மாதிரி இது பண்ணுறேன். எப்படி அடுத்த ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்.
அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து குறைஞ்சிரும். ஸோ மேலே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் தெரியும். ஸோ அந்த மாதிரி கேப் தெரியாமல், அதாவது உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கேப்பே தெரியாமல் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருந்து நான் ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த கேப் வந்து ஃபஸ்ட்டு நான் வச்சு காமிச்சப்போ கரெக்டாக இருந்தது, இப்போ வந்து இந்த இடத்துல கேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேப் இல்லாமல் நம்ம செயினை வந்து பெருசாக எடுத்துக்கணும். இப்போ நான் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்டோன் செயினை அந்த இடத்துல எடுத்து வச்சு அதில் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எப்படியும் நீங்கள் வந்து பாதியிலேருந்து செயினை அட்டாச் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பிரிஞ்சுலாம் வராது. இப்போ நம்ம திரும்ப இன்னொரு பீடு லேயர் கொடுக்க போகிறோம், அதனால் இது கரெக்ட் ஆயிரும். ஸோ இவன் நீங்கள் ஸ்டோன் செயின் வச்சு ஒர்க் பண்ண போகும்போது இடையில வந்து நீங்கள் அந்த செயினோட லென்த் வந்து சின்னதாக இருக்குது, நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே ரெண்டு பீடு வச்சுருக்கேன், நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இந்த ஃபஸ்ட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பீட்ஸை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண போகும்போது அந்த கேப் இருக்கிறது எதுவுமே தெரியாமல் போயிடும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெண்டு ரோக்கு இடையில் செயின் இருக்க மாதிரி அந்த ஃபினிஷிங் வந்து வந்துடும். இப்போ மேலே எக்ஸ்டெண்ட் ஆகினுக்கு அது கடைசியாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் வந்து தூக்கிட்டு நின்றது. இப்போ நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இடையில அந்த மேலே மட்டும் தனியாக எக்ஸ்டெண்ட் ஆகிருந்துச்சு, அதையும் நம்ம பீட்ஸ் போட்டு இப்போ நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸோ நெக்கை வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இந்த இடத்துல ஜாயின் போட்டது தெரியல, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அந்த இடத்துல கேப் இருந்தது தெரியல. ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு நெக் லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நீ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அந்த இடத்துல கேப்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்களா எவ்வளோ நெருக்கமாக வெறும் ஸ்டோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும், நெருக்கமாக ஸ்டிச் பண்ண பழகிக்கிறணும். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மேலே பண்ணதுனால கேப்ஸ் இருக்குது. இப்போது நான் வந்து கிளாஸ் பீட் எடுத்திருக்கேன், அப்புறம் பீட்ஸ் ரவுண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது நான் வந்து இதில் ரெண்டு டைப்பாக நீங்கள் வந்து பீட்ஸ் அட்டாச் பண்ணலாம். லாங் பீட்ஸும் அட்டாச் பண்ணிக்கலாம், ஷார்ட் பீட்ஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது கரதானா இருக்கு இல்லையா, கட் பீட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ரெண்டு டிசைன் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஸ் யூஷுவல் நம்ம பீட் நாட் போடுற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல நீங்கள் ஒரு செயின் போட்டு பின்னாடி போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தக்கன நீங்கள் வந்து செயின் போட்டு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா பீட் நாட் வந்து போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஒரு லூப் வரும், அதை நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் ரெண்டு ரெண்டுன்னு நீங்கள் ரெண்டு பீடுக்கு இடையில ரெண்டு பீடுக்கு இடையிலன்னு கோர்க்கறதுக்கு கரெக்டான அளவு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணலாம் நெக்கை. இப்போ மூணே மூணு மட்டும் இந்த மாதிரி வச்சு தச்சு காமிச்சிருக்கேன். இது ஒரு ஸ்டைல், நீங்கள் இப்படியே கூட அங்கங்கே மூணு மூணாக வச்சு கூட உங்களோட ஃபுல் நெக்லைனையும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா நீங்கள் இந்த கர்தானா வச்சும் நீங்கள் வந்து நெக்லைனை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நடுவில் மூணு பாருங்கள், அழகாக இருக்குது. சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் பீடு அதாவது கர்தானா வச்சு அங்கங்கே ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன்.
So first sugar bead and kardana eduthukonga. So indha maathiri eduthittu idhuvum complete a bead knot dhaan. So just vandu oru press kuduthingana adu ulla bead knot aayirum. So indha maathiri oru rendu bead kedaila neenga vandu full a complete pannalam. இப்படி நீங்கள் பண்ண போகும்போது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஒரு பிளவுஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணி முடிக்க போகும்போது ஸோ கம்ப்ளீட் நெக் லைனையும் இதே மாதிரியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் நிறைய பீட் நாட் டுட்டோரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கடைசியாக அந்த பீடை வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு, இப்போ கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. சிம்பிளான ஒர்க்கு ஆனால் ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது சிம்பிளாக பண்ணலாம், அதே டைம் ரொம்ப டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல திருப்தியும் இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது பற்றி சொல்லி கொடுக்கணும், வேறு ஏதாவது டியூட்டோரியல்ஸ் நான் அப்லோட் பண்ணணும் ஸ்டிச்சஸ் ரிலேட்டடானா, நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.